सपर्यगात् शुक्रम् अकायम् अव्रणम् अश्नाविरग् शुद्धम् अपापविद्धम् कविर्मनीषी परिभूः स्वयम्भूः याथा अर्थान् व्यदधात् शाश्वतीभ्यः समाभ्यः सपर्यगाच्छुक्रमकायम् अव्रणमस्नाविरगशुद्धम् अपापविद्धम् कविर्मनीषीपरिभूः स्वयम्भूर्याथातथ्यतः अर्थन् शाश्वती शाश्वतीभ्य सहनष ईश्वरणुडे लक्षण அல்லது ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஈஸ்வரன் சொல்கிற போது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நிர்குண ஈஸ்வரன் அதுக்கு தான் இன்னொரு பேர் பிரம்மம் சம்ஸ்கிருதத்தில் பிரம்மா தான் சொல்லுவோம் பிரம்மம்னு சொல்ல மாட்டோம் தமிழில் அப்படி பழக்கத்தில் இருக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா சுத்த சைதன்யம் தூய உணர்வு தூய உணர்வால் உணர்வற்ற உணர்வற்ற பொருள்களை மூட வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கணும் தூய உணர்வால் உணர்வற்ற பொருள்களை மூட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்வுக்கு வேறாக உணரப்படுபவைகள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வுக்கு தூய உணர்வுக்கு வேறாக உணரப்படுபவைகள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வை பற்றி பல கோணங்களில் உபனிஷத் பேசுகிறது பரியகாத்து சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரக்கு சுத்தம் அபாப வித்தம் அபாபவித்தம்னா அபாபம் அப்படின்னு போட்டாலும் போரும் அப்பாப வித்தம்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறது ஆனால் அதுக்கு வந்து எங்கேயும் விளக்கம் கிடைக்கல நான் கிடைச்சா சொல்கிறேன் வித்தம்ங்கிறது வந்து சாதாரணமாக அடித்தல்னு அர்த்தம் பாபங்களால் அடிக்கப்படாதவர்னு சொல்லணும் ஏன்னா அபாப சப்தமே இருக்கிறதுனால பரவாயில்லை பாப்பேன்னு அவித்தமா கரெக்ட் ஓகே நல்லா தான் இருக்கு அப்ப பாப்பேன அவித்தம் பாபத்தினால பாதிக்கப்படாதது பாபத்தால் அடிக்கப்படாதது அப்புறமத்தேன வேத்தவியம்னு முண்டகோபுரிஷத்தில் பார்க்குறோம் வித்தி வியாத்தியபிமான கிரஸ்தம் அப்படிங்கிறோம் வித்தின்னா அறியப்பட வேண்டும்னு இருக்கு வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹத்தம் சமஸ்தம் பஜகோவிந்தத்தில் படிக்கிறோம் வித்தி அப்படின்னே இருக்கு அப்ப அபாப வித்தம் பாப்பேன அவித்தம் சரி கவிஹி கவிஹின்னு சொன்ன சர்வஜன் மனிஷிங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சர்வஜன் சொல்லியிருந்தாலும் சில ஆச்சாரியர்களுடைய அரு கருத்துப்படி சர்வஜா சர்வசக்திமான் ஆம்னீஷியன் ஆம்னி பொட்டண்ட் அப்படி போட்டுக்கணும் கவிகிங்கிறது சர்வக்யன் மனிஷிங்கிறது சர்வசக்திமான் அப்படி சொல்லலாம் மனதை ஆள்பவன் மனிஷி மனசா ஈஸ்வரஹா போட்டுக்கணும் மனதை ஆள்பவன் மனதை ஆள்பவன் அனைவருடைய மனங்களையும் ஆள்பவன் பிரேரகா இத்தியர்த்த அதோட அனுகிரகம் இல்லாமல் மனசு சிந்திக்க முடியாதுன்னு அர்த்தம் பரிபூஹு மனிஷி முடிஞ்சது பரிபூகு இந்த பரியகாத்தும் பரிபூகும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தந்தான் பரிதா பவதி இது பரி பரியபூன்னு சொல்லலாம் நான் சங்கராச்சாரியர் சர்வ उपरि भवति அப்படின்னு சொல்கிறார் பரியுபரி சர்வேஷாம் பரி உபரி சர்வேஷாம் பரிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணி உபரி உபரி பிள்ளை பரிபூஹு பரிபூஹு பரிபூகுனா என்ன அர்த்தம் எல்லா சொல்கிறோம் சொல்றோம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ப்பா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அவர் வந்து இருந்தாலும் இல்லாட்டி ஆன்மீகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் இந்த சாதாரணமான வர வரமாட்டார் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்பாற்பட்டவர்ங்கிறதுங்கிற இங்கே அர்த்தம் என்னன்னா இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி காண்பதற்குரிய கருவி இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் த்ரிப்புட்டி அத்தீதா எல்லாம் வேணாலும் பாஷையில் போட முடியும் இப்ப வந்து இது இன்னொரு பாஷை சொன்னால் அசங்கஹான்னு சொல்லலாம் அசங்கஹா இன்னும் ஒரு உதாரணத்தை மாற்றம் நான் சொல்லவே இல்லை இந்த ஸ்கிரீன் உதாரணம் ஈஷாவாஸ்யம் இதும் ரொம்ப சௌரியம் இந்த ஸ்கிரீன்ல வந்து திடீர்னு மழை கொட்டுறது தண்ணி டிவியில் பார்க்குறோம் அதில் மழையோ மழை வெயிலோ வெயில் நெருப்போ நெருப்பு எல்லாம் காட்டப்படுறது ஏதோ சினிமா காட்டுறான் சினிமாவில் மகா பிரளயம் பிரளய காட்சியை காட்டுறான்னு வச்சு அப்படியே பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடிக்கிறது அப்புறம் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்குது நெருப்பு பிடிச்சி எரியிறது ஆனால் பார்த்தா ஆஃப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றும் எரியவும் இல்லை கொஞ்சம் கூட வாட்டர் இல்லை ஆனா தான் எல்லாம் நடக்கு திரை இல்லாமல் காட்சி இல்லை காட்சிகள் எதுவும் திரையை பாதிப்பதில்லை அந்த திரை ஈஸ்வரன் நம்ம காட்சியை பார்க்கிற போதே திரையை பார்க்க முடியும் நம்ம பார்த்துட்டு இதாவது ஆஃப் பண்ண முடியும் இல்லையா ஒண்ணு நம்ம தூங்கிறதுக்கு ஆஃப் ஆயிடுறோம் நம்ம ஆஃப் ஆனால் உலகம் தெரியறதில்லை நம்ம முழிச்சாச்சுன்னா இதை எப்படி ஆஃப் பண்ணுறது மாமனார் மாமியார் எப்படி ஆஃப் பண்ணுறது எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமோ அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அந்தந்த ஏரியாவை எப்படி ஆஃப் பண்ணுறது மைண்டில் உணர்ச்சிகள்லாம் இருக்குது அதை எப்படி ஆஃப் பண்ணுறது இந்திரிய வியாபாரங்களெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா டிவியை ஆஃப் பண்ணலாம் ஈஸியாக கஷ்டம் இல்லை வேண்டான்னா ஒரே கண்டாவியாக இருந்ததுன்னா தலைவரியாக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிடலாம் இங்கே எப்படி ஆஃப் பண்ணுறது முழிச்சுன்னு இருக்கிற போது இது எப்படி இந்த மகா டிவி பெரிய டிவி பார்த்துட்டு இருக்கோமே இந்த மகா டிவி எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா தான் பண்ணணும் தேன தெக்தேன புஞ்சிதா அதா தா தேச நேத்தி நேத்தி அறிவால் தான் இதை அணைக்க முடியும் இந்த மகா டிவியை அறிவால தான் அணைக்க முடியும் ஆனால் அந்த டிவியில் எது இருக்குன்னா டிவிக்கு ஆதாரமா எது இருக்கு டிவி ஸ்கிரீன் டிவி ஸ்கிரீனுக்கு ஆதாரமாக எது இருக்கு அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு திரை தான் இருக்கு அதே மாதிரி இப்போ புரியறது பாருங்க எல்லாம் சமஸ்த நாம ரூப பிரபஞ்சம் எல்லாம் இந்த ஈஸ்வரன்கிற திரையில்தான் நிர்குண திரையில் தான் அது ஆசைகிறது எனினும் அசைவதில்லை சரியா இருக்கா இப்போ இதை முதலே சொல்லியிருக்கப்படாதோன்னு ஏன்னா ஞாபகத்துக்கு வரல அவ்வளோதான் அதுதானே அதுதானே உபாதியோட கிடையாது அது சமயத்துக்கு வரும் அது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகையினால் என்ன பண்ணணும்னா நீங்கள் டிவி படத்தை பார்த்துன்னு இருக்கிற போதே ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க படத்தை பார்க்குற போது நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீனில் தான் படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் இல்லாமல் படம் இல்லை படமெல்லாம் ஸ்கிரீன்ல தான் தெரியறது அதே மகரி இந்த சுத்த புத்த நிருபாதிக சச்சிதானந்த அத்வைத்த பரபிரம்மன்ல தான் ஜட துக்க இந்த மாயா காரியம் மாயா காரியம் இப்படியே சேனல் சல்ல மாத்தி மாத்தி பார்த்துருக்கேன் சர்ஃபேசிங்க சர்ஃபேஸ் பண்றது அதுக்கு பேர் இப்படியே மாற்றி மாற்றி இப்படி பண்ணி பண்ணி அந்த இடத்த பாருங்கள் நீங்கள் டிவியில் நிறைய வீட்டில் பார்த்தா தெரியும் அந்த இடம் மாத்திரம் அமுத்தி 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 அந்த இடம் ஒரு இதாக இருக்கும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வந்து எடுத்து எடுத்து இப்போ என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக வேறு வேறு பார்க்க ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு டிவி எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ வாங்கி இத்தனை டிவி வச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பார்த்தாலும் இது பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது டிவிக்குள்ள மகா டிவிக்குள்ளே இருக்கிற அல்ப டிவிக்கள் மகா டிவி மகா டிவி ஸ்கிரீன் ஈஸ்வரன் நிற்குண நிராகார சச்சிதானந்த அத்வைத பரபிரம் என்ன பரிபூகுனன் அர்த்தம் இந்த காட்சிகளை எல்லாம் அது காட்டினாலும் அந்த காட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அந்த திரை அதை போல இந்த மாய பிரபஞ்சத்தில் பல்வேறு தோற்றங்களை காட்டினாலும்

இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் இந்த ரிலேட்டிவாக இருக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது வந்து என்னது எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு அன்பனே யாவையுமா அல்லையுமா அப்படியே போட்டுட்டே இருக்க வேண்டிய பரிபூஹு அப்புறம் பூ

தான் தோன்றீஸ்வரர் இப்படி பேரெல்லாம் இருக்கே ஸ்வயம்பூ சாதாரணமாக அந்த கோயில்லாம் இங்கே வந்து சொல்கிற போது இது மூர்த்தி அப்படிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றதெல்லாம் கிருத்திரிமம்னு அர்த்தம் கிருத்திரிமம்னா செயற்கை இயற்கையாகவே விளைஞ்ச லிங்கம்னு அர்த்தம் கேதார்நாத்தில் இருக்கிற அந்த இது என்னது ஒரு பாறை நேச்சராக இருக்குது அதுதான் கேதார்நாத் கேதாரேஸ்வரர் இது மாதிரி எத்தனையோ கோயில்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கேயே இருக்கிற பாறையாக இருக்கும் இப்போ இந்த நம்ம பாறை இருக்குது இங்கே இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு எண்ணெயை தொடச்சி கொஞ்சம் மாலையை போட்டு வீபூதியை வச்சு சந்தனம் வச்சு பூஜினா என்ன ஆச்சுன்னா ஸ்வயம்பூ முடிஞ்சு போச்சு அங்கே தட்சிணாமூர்த்தி கல்லில் அடித்து வச்சிருக்கோம் அது நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணினது இதை கல்லே பெருசாக வச்சு இதுதான் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னாலும் ஜனங்கள் சுற்றுவாங்க சொன்னா போர் அது அது போகணும் அது பரவணும் அவ்வளவுதான் ஏதாவது கதை கட்டிக்கொட்லாம் தட்சிணாமூர்த்தி உண்மையில் அங்கே இல்லை தான் இருக்கார் அது சும்மா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இங்க கூட்டும் அப்ப இதுல பிரம்மாவுக்கு தான் பிரம்மா தேவா பிரதம சம்பபூவ அது இனிமேல் அடுத்தது பார்த்துப்போம் ஸ்வயம்பூன்னா இரண்ய கர்ப்பனுக்கு தான் இதெல்லாம் சகுண பிரம்ம வாக்கியங்கள் அதான் என்ன அர்த்தம்னா ஜீவர்களாகவும் ஈஸ்வரனாகவும் புருஷனாகவும் இரண்ய கர்ப்பனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பது அந்த சுத்த சைதன்யம் ஒன்றே ஏகத்துவம்

அர்த்தான் கர்த்தவிய பதார்த்தான் வேததாத் விஹித்தவான் யதானுரூபம் யாத்தா தான் சொன்ன சிம்பிளா சொல்லிக்க நம்ம புரிஞ்சுக்கணும் அந்தந்த ஜீவராசிகளுக்கு அந்தந்த கர்ம பலனை அர்த்தான் புவன போகங்களை அந்த இறைவன் அந்த இறைவன்தான் உயிர்களுக்கெல்லாம் தனு கரண புவன போகங்களை தனுனா என்ன அர்த்தம் உடம்பு கரணம்னா இந்திரியங்கள் புவனம்னா உலகம் போகம்னா அதில் இருக்கிற சுகதுக்கம் அது இந்த கர்ம பலன் எல்லாம் அவர் தான் வழங்குகிறார் சொன்னால் அனுகிரகம் பண்றார் அவர்தான் புல கர்மங்கள் உயிர்கள் வினை பயன்களை நுகருமாறு செய்கிறார் அந்த மெய்ப்பொருளே சகுண ரூபமாக இருந்து மாயாசகித பிரம்மனாக இருந்து அந்த மாயாரகிதம் பிரம்மன்தான் மாயாசகித பிரம்மனாக இருந்து கொண்டு அவித்யாசகிதமாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ற வண்ணம் வினை பயன்களை வழங்கி அந்த பயன்களை நுகருமாறு செய்கிறார் பயன்களை அனுபவிக்குமாறு செய்கிறார் என்பது கருத்து யாத்தா தக அர்த்தான் இப்படி தன்னுடைய யதார்த்த ஸ்திதியிலே இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் தன்னுடைய யதார்த்த அச்சுத்தனாக இருந்து கொண்டு தன் சொரூபத்தை விட்டு நீங்காமல் ஒரு நாளும் நிர்குணத்தை விட்டு சகுணம் நீங்க முடியாது சகுணம் முழுக்க நிர்குணம் வியாபிச்சிருக்கு அப்படி இருந்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் கர்ம பலனை கொண்டிருக்கார் அது மாத்திரம் இல்லை ாஸ்வதிபியா இங்கே சாதாரண ஜீவர்களுக்கு இல்லை எல்லாருக்குமே சம்பத்சராக்கேபியா பிரஜாபதிபியா நம்ம டெக்னிக்கலாக இருக்கு இதெல்லாம் அதாவது சமாபியான்னா வருஷங்களுக்குன்னு அர்த்தம் சம் சமாப்பியன்னா சம்பத்சரங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ததுர்ச்சி பகுவச்சனம் சமாபியா அது எப்படிப்பட்டது சாஸ்வதிப்பியா சமாபியா சமாபியா நீங்க போட்டுக்கணும் அர்த்தம் இது தேவ விசேஷங்கள் இரண்யகர்பன் இரண்யகர்ப்பூண்ண பிரஜாபதிகள் பிரஜாபதி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அஷ்டவசுக்கள் பிரஜாபதிக்கள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பிரஜாபதிகளாக அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சீஃப் மினிஸ்டர்களுக்கும் அர்த்தம் பிரஜாபதினா என்ன அர்த்தம் கலெக்டர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கும் அவங்கவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தான் கொடுக்கிறார் இங்கே லோக்கல் மினிஸ்டர்ஸ் லோக்கல் மினிஸ்டர் இந்திராதி தேவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிற சிற்றரசர்கள் பேரரசர்கள் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்கள் பிரஜாபதிக்கள் இந்த இடத்துல பிரஜாபதி பிரஜாபதிப்யா சங்கராச்சாரியம் வியாக்கியானம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பிரஜாபதி நீண்ட நாள் வாழ்கின்ற பிரஜாபதிகளுக்கும் எல்லோருக்கும் அவர் கர்ம பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் உபனிஷத் இந்த மந்திரத்தோட ஞான யோகம் முடிஞ்சு போச்சு ஆரம்பம் என்ன முடிச்சுட்டேன் ஒரு வழியா முடிச்சாச்சு அதனால சபரியகாத்து சுக்ரம் சஹா पर्यगा यक्षणपर्व शुक्र अकाय अव्रणम अस्नाविम शुद्धम अप्द पापेन अभी अप्ध मनीषी पिभू स्वयंभूथात्य वेदधात् यथात्यदश्वतीभ्य स சாஸ்வதமாக சாஸ்வதம்னா ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரிலேட்டிவ்லி நம்மளை காட்டில் அவங்களெலாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் படித்தவன் மகாபாரதத்தில் முப்பது கோடி வருஷங்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சுருக்கு இருபது கோடி வருஷம் அறுபது கோடி வருஷம் சொல்லி வச்சு தோன்றதெல்லாம் போடு அந்த இடத்துல என்ன வருது ஷஷ்டி வருமா சதுர்த்தி வருமா த்ரீ வருமா போடுப்பா அப்படின்னு சௌரியத்துக்கு போட்டிருக்கு மகாபாரதத்தில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்வதீபியான சாஸ்வதினல் அர்த்தம் நித்யம் அர்த்தம் நித்யம்னா ஆபேட்சிக நித்யம் நம்மளை போது நம்ம அல்பம் நூறு வயசுல படாபாடுபடுறது அவர் என்னன்னா அவர் வந்து என்ன எத்தனை வருஷம் இருப்பார்னா சஹசிர யுக பரியந்தம் அகர்யத் பிரம்மணோ விது ராத்திரி யுக சகசிராந்தாம் விதோ ஜன அகோராத்ர பிரம்மாவோட பகல் என்ன இரவ எட்டாவது தியாகத்தில் படிக்கிறோம் இந்த மாதிரி பிரம்மாஜி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாராம் அப்படி சொல்லுவாங்க இந்த சைவ சிவ புஸ்தகத்தில் சைவ மதத்து புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா நூறு கோடி பிரமர் நொந்தினார் நூறு கோடி பிரமர் நொந்தினார்னா கோ போனார்னு அர்த்தம் கோகையான்னு அர்த்தம் நூறு கோடி பிரமர் நொந்தினார் பிரம்மனே கிடையாது கதாது இது அப்போ நம்மளை பற்றி பேசக்கூடாதுன்னு அர்த்தம் ஆறு கோடி நாராயணர் அங்கனே திருநாவகரசர் நினைக்கிறேன் நூறு கோடி பிரமர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே அவர் அதே கருதான் வைஷ்ணவர்கள் கேட்கணும் ஆறு கோடி நாராயணர் அப்படியே அப்படின்னு ஏறு கங்கை மண்ணை எண்ணில் இந்திரர் கங்கை மண்ணு இருக்கு பாருங்க அதை என்ற அளவுக்கு இந்திரன் வந்துட்டு போயிட்டாராம் வன் ஈசன் ஒருவனே அப்படின்னு விபூதி பூசு பூசுவதும் வெந்நீர் பாட்டு பாடுபா மாலரியா நான் முகனும் காணாமலை நாம் பொக்கங்களே பேசும்னா பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க கவனமா சித்வான் சாமி இதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து எழுதிருக்கார் திருவாச்சகத்தினுடைய முகவரையில் எல்லாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் காணுவோம் என்று பொக்கங்களே பேசும் தான் பேசுவாங்கிறார் அங்க எடுத்து படிச்சு பார்க்கணும் திவ்ய பிரபந்தம் படிச்சா தானே தெரியும் இதுக்கு நேர் மாறு நீ இப்படி சொன்னேன்னா நான் இப்படி சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி இங்கே அதுக்கு மேலே கதை சரி இருக்கட்டும் நமக்கு பாட்டெல்லாம் ஞாபகத்தில் இல்லை எல்லாம் பாட்டு நிறைய இருக்குது திவ்ய பிரபந்தம் படித்து பார்த்தா நேராக இதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கும் இவர் நரசிம்மர்னா அவர் சரபேஸ்வரருங்கிறா எப்படியோ சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது போ எதுக்கு இது சொன்னேன் சாஸ்வதிப்பியகா சமாபியகா நின் நித்தியமாக இருக்கக்கூடிய பிரஜாபதிகளுக்கெல்லாம் கூட அந்த மேலே இருக்கிற இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கூட சாஸ்திரத்தில் வந்து ஈஸ்வரன் ஒருத்தந்தான் மற்றவங்களாம் ஜீவர்கள் தான் சிவபுராணத்தை எடுத்த சைவ மதத்தை எடுத்துண்டா சிவன் ஒருத்தன் தான் ஈஸ்வரன் விஷ்ணு கூட ஜீவன் தான் வைஷ்ணவ மதத்துல கூட பெரிய விசாரம் என்னன்னா லக்ஷ்மி ஜீவரா இல்ல ஈஸ்வரனுக்கு சமமா இது ரொம்ப விசேஷமா விசாரம் பண்ணுறது வடகலை தான் தெங்கலையில் தெங்கலையில தாயாரும் பெருமாளும் ஒன்று வடகலையில என்னன்னா தாயார் ஜீவன் தான் பெருமாள் தான் ஈஸ்வரன் உயர்ந்த ஜீவன் யாரு தாயார் ஸ்பெஷல் ஜீவன் தாயார் இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஜீவர்கள் தான் உத்தமமான ஜீவர்கள் ஆனா ஈஸ்வரன் யாரு ஒருத்தம் தான் இதெல்லாம் பக்தி இலக்கியம் துவைத்த பக்தி எல்லாம் கிளீன் துவைத்தம் அதனால இங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்மளும் அதை தான் சொல்றோம் பிரம்மாவும் ஜீவன் தான் நம்ம கிடக்கு போய் பார்த்தா பிரம்மா விஷப் சுத்த பிரம்மன் ஒன்று தான் சரி ஆகியனாலும் மற்றதெல்லாம் இந்த சண்டையே வேண்டியதில்லை எல்லாம் ஜீவனாவது ஈஸ்வரனாவது ஜீவனாவது ஈஸ்வரனாவது ஜெகத்தாவது யார் இருக்குன்னு சொன்ன இந்த ஜீவேஸ்வர ஜெகத் பேதமெல்லாம் மாயா காரியம் ஆகையினால இருக்கிறது சுத்த பிரம்மன் ஒன்று தான் அதுதான் ஜீவர்களாகவும் அதுதான் ஈஸ்வரனாகவும் இப்போ நம்மளே நம்ம குரூப்பில் எல்லாம் என்ன பண்ணிக்கிறதுனா நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு யாரையா ஒருத்தரை வச்சிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள்லாம் அவங்க தொண்டர் நீங்கள் சொன்னதை கேட்குறோம் ஆர் அவர் லீடர் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்புறம் என்ன நம்ம சில இதில் சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் லீடர் இதுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு கொடுக்கணும் ஒருத்தரே இருந்தால் திறமை சரியாக வராது இன்னொருத்தர் வந்தால் இன்னும் கொஞ்சம் இதாகும் கெடுக்கவும் செய்யலாம் ரெண்டும் இருக்குது ஆகையினால் என்ன டேர்ன் இந்த தடவை இந்த 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 தடவை யாருக்கு மார்க் எழு இது இந்த தடவை யார் வரப்போகிறாருண்ணா மே மாதம் இருக்கே இந்த தடவை யாருக்கு டேர்னிங் பாயிண்ட்டுண்ணா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க மாறி மாறி வர வேண்டிதான் போஸ்ட் தான் எல்லாம் ஆகையினால சாஸ்திரம் இதை பூர்ணமாக ஒத்துக்கிறது இல்லை இது இதா இவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தாங்கிறதுலாம் ஒத்துக்கலை அந்த சுத்த பிரம்மன் தான் சிருஷ்டிகாலே பிரம்மா பவதி மாயாவில் வந்து சிருஷ்டிகாரிய இன்னும் சொல்ல போனால் சுத்த மாயையில் மாயையில் சுத்த சுத்த சத்வம் சுத்த ரஜஸ் சுத்த தமஸ் மாயில இருக்கிற சுத்த ரஜஸ்னுடைய சுத்த ரஜகுண பிரதிபிம்ப சைதன்யம் தான் பிரம்மாஜி சுத்த சத்வகுண பிரதிபிம்ப சைதன்யம் தான் விஷ்ணுஜி நாராயணஜி அவரை மூணாவது யாருன்னா தமோ குண மாயையில் இருக்கிற சுத்த தமோகுண பிரதிபிம்ப சைதன்யம் தான் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் சத்துவகுணமூர்த்தியை மூர்த்தியை பூஜை பண்ணணுமா தமோ பூஜை தமோ குணமூர்த்தி யாரு நம்ம தமோ குணம் இல்ல தூங்கு மூஞ்சி தமோ குணம் அது சுத்த தமோ குணம் சம்ஹாரம் லயம் அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்புறம் மலின சத்வம் மலின ரஜா மலினம் தமஹா அப்படின்னு நிறைய பிரிக்கணும் நாம சத்வத்திர சத்வத்ரா சத்வம் அப்படிலாம் போயிட்டே இருக்கும் இல்லை இந்த கதையே வேண்டாம்ப்பா எல்லாம் அதிஷ்டானம் ஒன்னே ஒண்ணுதான் ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்மா இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இது எல்லாம் வந்து ரூபங்கள் வாஸ்தவமா விஷ்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ எங்கும் நீக்கமர நிறைந்தவர் அர்த்தம் சர்வம் வேவேஷ்டி தி விஷ்ணு விஷ்ணுவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கேட்பா சரிப்பா நீ நாமம் போட்டுருக்கே என்னதுன்னா பகவானுடைய பாதம் பா இது அம்பா ஸ்ரீசூர்ணம் இது வந்து பெருமாளுடைய திருவடின்னா இவன் கேள்வி கேட்குறான் பெருமாள் நெத்தியில் போட்டிருக்க நாம யாருதுன்னா என்ன பதில் சொல்றது இதுதான் சொல்லி மாட்டிக்கப்படாது அப்படிலாம் கேட்டுவிட்டா நான் என்ன எல்லாம் பக்தி பாவம் அது சொல்ல வேண்டிதான் பகவான் பக்த வத்சலன் என்ன பரம கருணாநிதி தன்னுடைய பக்தனுடைய திருவிழையே அவர் சூடின்னு இருக்காருண்டா அவர் தான் ஏன்னா அதுக்கு கதையெல்லாம் இருக்குது இந்த மண்ணை வாங்கிட்டு வந்த கதை இருக்கேன் கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு தலை வலிக்கிறதுன்னு சொன்ன உடனே எல்லாம் திமு திமு திமுன்னு மிதிச்சு எல்லாம் மண்ணை கொண்டே கொடுத்துருத்தான் அத்தனையும் சேர்ந்து கதை சொல்லுவாங்களே அங்கே இப்போ நாரதத்தை போய் கேட்டால் ஐயோ என் கால் மண்ணை பகவானுக்கு கொடுக்குறதா ஐயோ நான் மாட்டேன்னு விட்டாராம் இப்படி எங்கே போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது பக்தி வசந்ததுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டியது இந்த கோபிகள்கிட்ட போன உடனே அப்படியா எங்கள் பகவானுக்கு தலை விழுக்கிறதா கொடுங்க என்ன என்ன கொடுத்தா சரியாகணும் உங்கள் பாத தூளி கொடுத்துட்டோன்னு எல்லாம் அது அது பக்தியுடைய பக்தியோட மகிமைக்காக பிரேம பக்தி இதுக்கு பேர் பிரேம பக்தி இங்கே அந்த கதையெல்லாம் இல்லை இருக்கிறது என்னென்னு அதெல்லாம் பரவாயில்ல இமோஷன்லாம் நல்லா தான் இருக்கு கேட்க நல்லா தான் இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது யோசிக்கக்கூடாது ரொம்ப யோசிக்க பக்தியை ரொம்ப பண்ற போது அறிவுக்கு அதிகமா வேலை கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அது ஏன் இப்படி நடக்கிறது இப்படியே நடக்கிறதுன்னு கேட்டா பக்திக்கு இடம் இல்லாமல் போயிடும் பக்தியை அப்படியே பார்க்கணும் அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அது பகவான் வந்து உண்மையிலேயே என்னன்னா அத்வைத வேதாந்தத்தில் தான் இந்த பிரிவு நாங்கள் வந்து பிரம்மா என்னது சப்ரம் சகேந்திர सोऽक्षरः परमस्वराटे। अवरे ब्रह्म त्वं ब्रह्म ओं तद्ब्रह्म ॐ तद्वायुः ओं तदात्मा ओं तत्सत्यम् ओं तत्सर्वम् ओं तत्पुरोनमः अन्तश्चरति भूतेषु गुहायां विश्वमूर्तिषु त्वं यज्ञस्त्वं विष्णुस्त्वं ब्रह्म प्रजापतिः தொந்ததா ஜியோ தீர சோமம் பிரம்மஸ்வரோம் எந்த புஸ்தத்தை எடுங்கோ சிவபுராணம் எடுத்துங்கோ விஷ்ணு புராணம் எடுத்துங்கோ எல்லாத்திலையும் எடுத்துங்கோ எல்லாத்திலையும் என்ன சொல்லியிருக்கும்னா நீ பிரம்மா நாராயணஹிவாராயண ருத்ரஸ் ருத்ரஷ்ட காலஸ் காலஷ்ட நாராயண உபனிஷத் இதை சிவனோட எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லும்னா கணபதி உபனிஷத்தில் என்ன சொல்லிருக்கு தொம் பிரம்மா தொம் விஷ்ணுஸ்தம் ருத்ரஸ்தம் இந்திரஸ்தம் அக்னிஸ்தம் வாஜஸ்தம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்தம் பிரம்மபூர் புவஸ்வரோம் கணபதி அவருக்கு மார்க்கெட்டு அதுதான் அவர் வந்து விடுறார் இப்படி எந்த சுவாமி எடுத்தாலும் சரி சிவபெருமான் எடுத்துனா அந்தந்த புராணத்தை எடுத்துண்டா அதுக்கு மகிமை ஜாஸ்தி அந்த புற அதான் இதை வந்து கைவல நிர்ணயத்தில் விசாரம் பண்ணியிருக்கோம் காரண பிரம்மன் காரிய பிரம்மன் காரண முதல் பாடமே அதானே இந்த காரிய பிரம்மன் அனைத்தும் எத்கிஞ்ச ஜகத்தியாம் ஜகத்து இல்லை பூர்ணமதாக பூர்ணமிதம் அதாகங்கிறதுக்கு என்ன சொன்னேன் காரண பிரம்மன் சொன்னேன் பூர்ணமிதம்ங்கிறதுக்கு என்ன சொன்னேன் ஒரு அர்த்தம் ஞாபகம் இருக்கோ காரிய பிரம்மன் சொன்னேன் காரண பிரம்மன்லேருந்து தான் காரிய பிரம்மன் வந்திருக்கார் அந்த எனக்கே சொல்லிவிட்டாது அருவக்கடவுள்ல இருந்தால் உருவக்கடவுள் தோன்றுகிறார் எனது அரூபமும் ஈஸ்வரன் ரூபமும் ஈஸ்வரன் அரூபத்திலிருந்து ரூபம் வந்திருக்கு அரூபத்திலிருந்து ரூபத்தை எடுத்துட்டா அரூபமும் இருக்கும் ரூபம் இருக்கும் சொல்லலை அரூபந்தான் இருக்கும் அரூபந்தான் இருக்கும் அரூபந்தான் ரூபம் மாதிரி காணப்படுகிறது ஆக இந்த மந்திரத்தை நிறைவு செய்கிறேன் இப்போ ஈசாவாசியமிதம் சர்வங்கிற மந்திரத்துக்கு முதல் மந்திரத்துக்கு விளக்கமாக கூறப்பட்ட மூன்றாவது மந்திரங்கள் மந்திரத்திலிருந்து எட்டாவது மந்திரம் வரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிறைவு பெறுகிறது நீங்கள் அதை போட்டுக்கணும் அனேஜதேக்கம் மனசோ ஜவியோலிருந்து ஆரம்பிச்சு ததேஜதி தன் நை ஜதி யஸ்து சர்வாணி பூதானி யஸ்மின் சர்வாணி பூதானி சுக்ரம் அஞ்சு மந்த்ரம் மூணாவது மந்திரம் வந்து ஸ்துதி ஆத்ம ஸ்துதி ஆத்ம ஸ்துதி ஆத்ம அஜான எத்தனை முதல் மந்திரம் பிளஸ் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது மந்திரம் ஞானயோகம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது மந்திரம் என்ன பார்த்தோம் குருவன்னேவேகருமாணி சங்கராச்சாரியார் வேதம் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கு ஒன்று பிரம்மன் இன்னொன்று தர்மம் என்று சொல்லப்படுகிற கர்மம் இப்போ ரெண்டாவது மந்திரத்தான மந்திரத்துக்கான விளக்கம் பதினான்காவது மந்திரம் வரை சொல்லப்பட போகிறது சொல்ல போனால் இனிமேல் வரக்கூடியதெல்லாம் அதுதான் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு பிரார்த்தனைகளாக அமைஞ்சிருக்கு பிரேயர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆறு மந்திரம் இதுக்கு ஆறு அதுக்கு ஆறு அப்போ முதல் மந்திரம் கணக்கு பண்ணிக்கணும் அதற்கான விளக்கங்கள் ஆறு மந்திரத்தில் முடிஞ்சது ரெண்டாவது மந்திரம் அதுக்கு ஆறு 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 பன்னெண்டு ரெண்டும் பதினாலு சரியா போச்சு அப்புறம் கடைசியில் ஒரு நாலு இருக்கு அதெல்லாம் பிரார்த்தனைகள் அதை அப்போ பார்ப்போம் இப்போ நாம் அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம நுழைறோம் என்ன சொல்ல போகிறதுன்னு சுருக்கமாக சொல்லிவிடுறேன் உபனிஷத் ரெண்டாவது மந்திரத்தில் என்ன சொல்லியது நீ உலகத்தில் ரொம்ப நாள் வாழ விரும்புகிற உனக்கு இந்த உலக விஷயத்தில் ஆசை இருக்கு ஆனால் அங்கே முதல் மந்திரத்தில் சொன்ன கருத்துக்கு ஏஷனாத்திரைய தியாகம் பண்ணணும் மரணத்தை குறிச்சோ வாழ்வை குறிச்சோ விருப்பு வெறுப்பு கூடாது அப்படின்னு முதல் மந்திரத்து கண்டிஷன் இல்லை எனக்கு உலக வாழ்க்கையில ஆசை இருக்கு இந்த ஆசை அவ்வளவு சுலபமா என்னால நீக்கிக்க முடியாது என்னால் இந்த மூணு ஆசைகளை நீக்கிக்க முடியாது அப்புறம் நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அப்டிராக்டா இருக்கு ரொம்ப இருக்குது இருக்கு அதிசூக்ஷமா இருக்கு என் மனசால அதை கிரகிச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னா இங்க கர்மாவை பண்ணிக்கொண்டே இரு நித்திய நைமித்திய கர்மங்களை பண்ணிக்கொண்டே இருந்தியானா உனக்கு அரே ஏவம் கரோதிச்சே கர்ம நிபியா நாஸ்தி வேற வழி இல்லைன்னு சொல்லி ஆகினால் இவன் வந்து சரி கர்மாவை பண்ணிண்டே வாழ்ந்துடலாம் நினைச்சிடக்கூடாது கர்மா வந்து கர்மத்துக்கு வரையறைகள் இருக்கு லிமிடேஷன் இருக்கு அதில் தத்துவஜான விசாரத்துக்கு வந்து தான் ஆகணும் அதில் உபநிஷத்து அங்கே வந்து சுருக்கமாக கர்மத்தை சொல்லி முடிச்சுட்டாலும் இங்கே வந்து என்ன பண்ணுகிறதுன்னா கர்மத்தை சரியாக பண்ணணும் எதை பண்ணினாலும் தர்மானுஷ்டானங்களில் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் இருக்கிற கொஞ்சம் உயர்ந்த நிலைகளை எல்லாம் பற்றி பேசுகிறது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறது இங்கே உபநிஷத்து அதாவது சாஸ்திரங்களில் காய்க்க வாச்சிக்க கர்மங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வா நமக்கு இருக்கிற கரணமே மூணு தான் இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ உபாதி மனுஷரீரம் இந்த மனுஷரீரத்துக்குள்ள என்ன இருக்கு மனுஷரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் எனக்கு மூணு கருவி இருக்கு ஒன்று மனசு இன்னொன்று பேசுற சக்தி வாக் சக்தி சிந்தனா சக்தி வாக் சக்தி அப்புறம் வந்து கை கால்களை ஆக்குஞ்சன பிரசாரண கவனம் இது மாதிரி எனக்கு கையை காலை நீட்ட முடிகிறது நடக்க முடிகிறது ஆகையினால் உடல் அசைவுகள்லாம் எனக்கு இருக்குது ஆகவே இது இந்தனது காய்க சக்தி காய்க வியாபார சக்தி இருக்குது வாக் வியாபார வியாபாரம்னா செயல் ஏன் வச்சுக்கோ வியாபாரம்னா இந்த வியாபாரம் இல்லை புளி வியாபாரமாக மிளகா வியாபாரமாக இல்லை காய்க வியாபார மானச வாச்சிக்க வியாபார மானச வியாபார இந்த மூணு கருவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிவன் டு மீ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கார் பகவான் அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னுங்கிற அறிவையும் சாஸ்திரத்தில் கொடுத்துட்டார் இந்த காயத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் பார்த்தீங்களே நேற்றுக்கு ஸ்நான விதி எத்தனை தரம் மூங்கணும் எப்படி முங்கணும் நதியில் எந்த திசையை பார்த்துன்னு முங்கணும் என்னெல்லாம் வஸ்துக்கள் வச்சுக்கணும் எப்போ புழியணும் வஸ்திரத்தை எப்போ புழியணும் வஸ்திரத்தை புழிகிறபோது பித்திருக்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ வந்து ஒரு அப் பித்திருக்களை வந்து சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது ஒரு நாள்லேயே காலையிலிருந்து ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே எப்பப்பெல்லாம் பித்திருக்களை நினைக்கணும்னே விதி இருக்குது அதுக்கெலாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு இப்போ என்னென்னா கடவுள் பேரை நினைக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க சயனத்தில் யாரை நினைக்கிறது எல்லாம் விஷ்ணுவோட பேராக வரும் சயனத்தில் விஷ்ணு மாதவனை நினை படிக்க சாப்பிட்ற போது கோவிந்தனை நினை இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும் இந்தந்த இதில் அந்தந்த தேவத்தையை நினைன்னு சொல்லிதான் எல்லாம் விஷ்ணுவோட ரூபங்கள் விஷ்ணுவோட நாமாக்கள் அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப நாள் ஆகிடுத்து அந்த சம்ஸ்காரம் போயிடு ஞாபகம் இல்லை வந்துடுது எல்லாம் வந்து போஜனை சயனே பாஷணே துக்கே துன்பத்தில் இவனை நினை மாதவனை நெனே கேசவனை நெனே அப்படி சொல்லுவாங்க இன்பத்தில் விஷ்ணுவோட இன்னொரு நாமத்தை சொல்றது அவனை நினை இன்பத்தில் ரிஷிகேசனை நினை துன்பத்தில் மாதவனை நினை என்ன ஒவ்வொன்றையும் இதை நினை நினைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்குற மறுபடியும் பரவாயில்ல விட்டுருங்க அப்போ இந்த காய் க வருவோம் அகம் ஜீவஹா எனக்கு வந்து இறைவன் உயிராகிய எனக்கு தனுவை கொடுத்து விட்டான் உடலை கொடுத்து விட்டான் கரணங்களையும் கொடுத்துருக்கான் மூணு கரணத்தை எதுக்காக கொடுத்துருக்கான்னா நான் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான் புண்ணியம் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான் இந்த உடம்பை எனக்கு புண்ணியம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் இப்போ கர்மாவை பண்றதுக்காக தான் எனக்கு இதை கொடுத்துருக்கார் இதை நான் சரியாக உபயோகப்படுத்தணும் அப்பா பையனுக்கு சொத்தை எதுக்கு சேர்த்து வச்சுட்டு போறார் அவன் நல்லபடியாக உபயோகப்படுத்தி வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி பகவான் எனக்கு இதை கொடுத்துருக்காரப்பா அதுக்கு தர்மசாஸ்திரம் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் சொல்றது விதி நிஷேதங்களை சொல்றது இதைத்தான் நீ நினைக்கணும் இதை நீ நினைக்கப்படாது இதைத்தான் நீ பேசணும் இதை நீ பேசப்படாது இதைத்தான் நீ செய்யணும் இதை நீ செய்யக்கூடாது இதை தொடலாம் இதை தொடக்கூடாது இதை பார்க்கலாம் இதை பார்க்கக்கூடாது இதை முகரலாம் இதை முகரக்கூடாது இதை கேட்கலாம் இதை கேட்கக்கூடாது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இது சாஸ்திர விதி சோதனாலக்ஷணார்த்தோ தர்ம வேதம் சத்தியம் வத தர்மஞ்சர என் மனசா தியாயத்தி தத் வாச்சா வதத்தி தத் கர்மணா கரோதி காயே ந மனசா புத்தியா கேவல இருந்திரியை எல்லாம் இது யூஸ் பண்றதுக்கு என்ன அழகான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க இது எப்போ புடுங்கப்படுமோ தெரியாது இதுக்கு கேரண்டி கார்டு வாரண்டி கார்டு ஒன்றும் கிடையாது திடீர்னு கோமா வந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது திடீர்னு வந்து பராலிசிஸ் வந்தால் பேச முடியாது இருக்கிற போதே இந்த தகராறு செத்து டோட்டலாக அவுட்டு இருக்கிற போதே சரியாக உபயோகமாக இருக்கான்னு சந்தேகமாக இருக்கு எவ்வளவு வீணடிக்கிறோம் நோயிங்ளி அந்நோயிங்ளீ அறிந்தும் அறியாமலும் அப்போ சாஸ்திரம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த காய்க கர்மங்களை உபதேசம் பண்ணியிருக்கு வாசிக்க கர்மங்களை உபதேசம் பண்ணியிருக்கு மானச கர்மங்களை உபதேசம் பண்ணிருக்கு காய்க வாச்சிக்க மானச கர்மாணி தர்மசாஸ்திரேன உபதிஷ்டானி தர்மசாஸ்திரங்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்த் சாஸ்திர விதானோக்தம் கர்ம ோக்தர்ம கர்த்தசி மறந்துடக்கூடாது அதனால தான் என்ன பண்றோம் சாஸ்திரத்துல சட்டங்கள்லாம் கொடுத்துடுறது நீ கண்டதெல்லாம் பேசாதே கண்டதெல்லாம் சாப்பிடாதே அப்புறம் வந்து காமாச்சாரா காமவாதஹா காமபக்ஷ காமச்சாரஹான்னு சொல்றது உண்டு காமா காமச்சாரஹா காமவாதஹா காமபக்ஷா எல்லாம் பண்ணக்கூடாது ஏதோ நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் தான் ராஜவத் பஞ்ச வரிஷாணி நாலு வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் அவர் ரொம்ப சொல்றார் நல்ல உத்தவமான குழந்தை நல்ல அப்பா அம்மாவும் ரொம்ப புத்திசாலியா இருந்து குழந்தையும் நல்லா வகிக்கக்கூடிய சக்தியா இருக்குன்னு சொன்னா நாற்பத்தி மூணாவது மாசத்திலேயே உபநயனம் பண்ணுங்கிறார் மனு பார்த்துக்கோ அந்த குழந்தையோட கெப்பாசிட்டியை பாரு ரொம்ப புத்திசாலியா இருக்கும்னு தோன்றியது என்றால் நாற்பத்தி மூணாவது மாதத்துலேயே உபநயனம் பண்ணலாம் அவ்வளவு சாப்பாடு கொடுக்குற போதே சாஸ்திரம் நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதாவது என்ன இந்த குரோமோசம்மா இந்த குழந்தை வந்து ஆண் குழந்த வேணுமா பெண் குழந்தை வேணுமாங்கிறதுக்காக வேண்டி அப்படி டிசைட் பண்ணினால் அதை அதை மாத்தினா அதுக்கு மாறுவான் அப்படி இருக்கான் ஆனா மந்திரத்தினாலேயே மாற்ற முடியும் அப்படிங்கறது ஒரு சுவாமி ப்ரூவ் பண்ணியிருக்கார் அதை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன் மந்திரத்தினாலே அப்படி பண்ண முடியும் மந்திரத்துக்கே அந்த பலம் இருக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த குழந்தை சாப்பிட்ற போது மனு ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட குழந்தை இந்த குழந்தை எப்படிப்பட்டவனாக இருக்கணுங்கிறத பிளான் பண்ணி இந்த இதை கொடுக்கலான்னு சொல்றார் மனு சாப்பாடு இன்க்ளூடிங் மாம்சம் சேர்த்திருக்காரு அவர் பிராமணனா இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ இந்த குழந்தை இப்படி வரணும்னு நீ நினைச்சியானா இந்த அன்னப்பிராசனத்துல இதை கொடு இந்த அன்னத்தை அபிமந்திரணம் பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அப்படி சொல்லி கொடுக்குறாரு மனு இத பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் இது இப்போ கர்ப்பாதாரத்துல இருந்தே பிளான் பண்ணலாம் வித விதைக்கிற காலத்தில் இருந்தே அந்த ஜீவனை வந்து பிளான் பண்ணி பண்ண முடியுங்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்லி எதுக்கு இப்படி நமக்கு பெரிய பிறந்திருக்கோம் தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது அதனால சாஸ்திரம் விதிக்கிறது வாச்சிக கர்மாணி கீதையில் தபஸ் பற்றி பாக்குறோமே தேவ்விஜகுஜனம் சௌச்சமாஜவம் அஹிம்சாச்சாரீரம் தப உச்சே அனுக வாக்கியம் சத்யம் பிரியாபியம் வாங்கமயம் தப உச்சி மனப்பிரசாதம் மௌனமாத்ம விவசம்ரித்தே தபோ மாநிலத்தை இந்த ஃபீல்டுல உழைச்சா நம்ம நிம்மதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நிம்மதியாத்தான் இருக்க முடியும் நிம்மதி இல்லாம இருக்க நம்மளால முடியாது நிம்மதியா தான் ஆகணும் வேற வழியே இல்லை இவ்வளவு ஒழுங்கா இருந்தா அவனுக்கு அசாந்தி எங்கே வரப்போறது இங்கே உபநிஷத்து என்ன சொல்றது காய்க வாச்சிக கர்மங்களை மாத்திரம் பண்ணினா போராது காய்க வாச்சிக கர்மங்களோட மானச கர்மங்களையும் சேர்த்து பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து மானச கர்மம் பண்றது முடியாது வெளியில் நல்ல புஷ்பம் பூஜையெல்லாம் வச்சுக்கலாம் பழகா படம் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் நல்லா வாயால் பாட்டெல்லாம் பாட முடியும் பஜனை எல்லாம் பாட முடியும் ஆனால் கண்ணை மூடி சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூட மட்டி முடியாது இங்கே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் வந்திருக்கு சம்சாரம் அவ்வளோ பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் வந்து அங்கே உட்காந்து பண்ணுறாங்க அந்த இடம் பெரிய ஹாலாக இருக்கா நேரம் இவ்வளோ பெரிய மூர்த்தியாக இருக்கா யார் வந்தாலும் பார்த்தாலே தியானம் பண்ண உட்காரணும் தோன்றுறது அது அப்படி இருக்கிறார் ஆகர்ஷண மூர்த்தி அவர் இருக்கிறார் உட்காந்து வைக்கிறார் எல்லாரும் அப்போ இது தியானம் பண்ணுறது இப்போ உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா நிறைய பேருக்கு இப்படிலாம் இருந்திருக்கு சமுதாயத்தில் இப்படிலாம் மாறி மாறி இருக்கும் அதுல நிறைய பேருக்கு இருக்கும் இதுல இருக்காது சில பேருக்கு மெடிடேஷன்ல ரொம்ப இருக்கும் என்ன பூஜை அது இது யாத்திரை வேண்டாம் விடுவாங்க அதில் இதை பண்ணா அதை பண்ண மாட்டான் அதை பண்ணால் இதை பண்ண மாட்டான் இங்க உபநிஷத்து என்ன சொல்றது இதையும் அதையும் விடக்கூடாது ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்ல போறது கேவல கர்ம கேவல கேவல கர்மத்தை நிந்தன பண்றது கேவல உபாசனைய நிந்தன பண்றது கர்மத்தையும் உபாசனையும் சேத்து பண்ணணும் கம்பைன் பண்ணணும் சொல்றது இட்லி சட்னி சேத் இட்லிக்கு சட்னி காம்பினேஷன் இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் வெறும் இட்லியே திம்பேன்னா என்ன பண்ண முடியும் சில பேர் வச்சு வழிச்சு முடியும் ஊறுகாயவே சாப்பிடுவோம் இந்த வரப்பா தயிருஞ்சாதமும் வேணும் ஊறுகாயும் வேணும் ஆகையினால வந்து தயிரும் மாத்திரம் சாப்பிடாதே தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சு அதையாவது சமாளிக்கலாம் அதெல்லாம் கூட தப்பு இல்லை ஏதோ கிடைச்சத சாப்பிட்டு போகலாம் இங்கே அப்படி இல்லை சாஸ்திரத்தில் வீத்திருக்கக்கூடிய கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்தே பண்ணணும் நம்ம கர்மாக்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது ஆக்சுவலாக சந்தியாவந்தனத்தை எடுத்துட்டாலே இத்தனை பேர் சந்தியாவதம் பண்ணுறவோ தெரியாது சந்தியாவந்தனத்தை எடுத்துக்கொண்டாலே சந்தியாவந்தனத்தினுடைய பூர்வாங்கமெல்லாம் என்னதுன்னா கர்மா காய்க கர்மா சுக்லாம்பிரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுசனம் தியாகேத் அதிலே உபாசனை இருக்குது சர்விக் கிரோபசாந்தையே ஒம்பூ பிராணாயாமம் பண்ணுறோம் பிராணாயாமம் மனசோட சம்மந்தப்பட்டது தான் ஆனால் மந்திரம் மன மந்திரத்தை சொல்கிறோம் அப்புறம் அம்மோ பார்த்த கை இப்படி போகிறது பாருங்க இப்படி இப்படி காய்கம் அப்புறம் வந்து சுக்ராம்பரதம் வாச்சிக்கம் அப்புறம் பிராணாயம் பண்ற போது மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறோம் அப்புறம் சங்கல்பம் பண்ணுறோம் கை இப்படி வச்சுக்கிறோம் மமோ பார்த்த சிமஸ்வர தட்சா சொல்லிட்டு அப்புறம் உடனே என்ன பண்ணுறோம் தண்ணியில் ஓம்னு எழுதி நெத்தியில் வச்சுண்டு ஆ போஷ்டாமயோஸ்தானம் ஜெயலலிதா தாம ஹேரனா தட்சசே யோகம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் கர்மா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா பாபத்தை நீக்கிறதுக்காக வேண்டி பிராசனம் ஆப புனந்து அக்னிஷ்டமாமன் நிஷ்டாக சூரிய இஷ்டமன் நிஷ்டாக பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் புனர்மார்ஜனம் மறுபடியும் மட்டுறோம் அதுக்கப்புறம் அர்க்கியம் கொடுக்குறோம் அர்க்கியம் கொடுத்து முடித்த உடனே பாருங்க இதுதான் இங்கே விசேஷம் அர்க்கியம் கொடுத்து முடித்த உடனே மனசில் வந்து யோசா அசா யோசா அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மை இவா அஸ்மி சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருவோம் இந்த சூரியனில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரன் தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அசா பிரம்மா பிரம்மைவா மஸ்மி அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணுறான் சூரியனை பிரதட்சணம் பண்ணுறது நேற்றுக்கு வந்தது சூரியனை எப்படி பிரதட்சணம் பண்ணுறது நம்மளே சுத்திக்கிறது தான் சூரியனை பண்ணுற பிரதட்சிணம் அது ஒன்று தான் பண்ணணுமா அப்படி மற்றதுக்கு இப்படி பண்ணக்கூடாதான் சூரியன் அந்த சந்தியோபாசனையில் மாத்திரம்தான் ஆத்ம பிரதக்ஷிணமாக நம்ம இப்போ சிலதுக்கு மாற்றிக்கிறோம் வேறு வழி இல்லைன்னா சுத்தறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறது நீயே சுத்திக்கோன்னா முடிஞ்சது நீயே சுத்திக்கலாம் உன்னை சுத்த வைப்பான் இல்லை நம்ம இடையிலிடையில சேர்த்துக்கணும் இது யோசாவாதி இதெல்லாம் உபாசனை தான் பிரம்மா பிரம்மை வாமஸ் அப்புறம் என்னதுன்னு ஆதித்தியம் தர்பயாமி சோமன் தர்பயாமி அங்காரகம் தர்பயாமி புதன் தற்பையாமி ப்ரஹஸ்பதி தற்பியாமி சனி தற்பையாமி தற்பையாமி கேது தற்பையாமி கேசவன் தர்பயாமி நாராயணன் தற்பையாமி மாதவன் தற்பையாமி கோவிந்தம் தற்பயாமி விஷ்ணு தற்பையாமி மதுசூதனம் தற்பையாமி எல்லாம் சொல்லி பத் தாமோதரம் தர்ப்பயாமி அப்புறம் வந்து பழப்படியும் ஆச்சவன் பண்ணியாச்சு அப்புறம் என்ன இதெல்லாம் காய்க்க வாச்சிக்க பிரதான கர்மம் அப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துண்டு காயத்ரி ஜபம் காலம்புறையான நின்றுண்டு ஜபம் அப்புறம் காயத்ரி சந்தியா உபாசனை பண்ணுறோம் எல்லாம் அழகான மெத்தடு இப்போ வந்து அந்த சூரிய மண்டலத்தில் சொல்கிறோம் நமஸ்சவித்ரே ஜெகதேக சூஷே ஜெகத் பிரசூதிஸ்திதி நாசஹே தவே திரயி மஜாஜத்ரிகுணாத்மதாரிணே விரஞ்சி நாராயண சங்கராத்மனே தேயசதாசவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணசரசிஜாசன சந்நிவிஷ்ட எல்லா நாராயணனோட ரூபம் சூரிய சூரியமண்டலத்துக்குள்ள பார்க்குறோம் கேயூரவான் தேயூரவான தோல்வெள மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி நல்ல துளசி மாலை போன்றிருக்காரு ஹிரண்மய வப்புகு அப்படியே தங்க மாதிரி சரீரம் ஜோலிக்கிறதாம் சங்க சக்கரம் வச்சுருக்காரு சபரிய காத்துக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் சங்க சங்க சக்கர வித்தியாசே இது திரௌபதியோட ஸ்தோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் திரௌபதி சொன்ன ஸ்தோத்திரம் இது வஸ்திரத்தை அபரிக்கிற போது சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த குண்டீ காஷ சரணாகதம் திரௌபதி சொன்ன ஸ்தோத்திரம் சந்தியாவந்தனத்தில் எப்படியோ சேர்த்துருக்காங்க இதெல்லாம் என்னென்னா உபாசனை கர்ம கர்மஜான கர்ம ஜானம் உபாசனை அர்த்தம் கர்மஜான சமுச்சயம் கர்ம உபாசனா சமுச்சயம் இருக்கு ஆக எந்த கர்மா பண்ணால் தனியா கர்மா அதாவது கர்மாவை பண்ணிட்டு தியானம் பண்ணா விட்டுவிடாத தியானத்தை மாத்திரம் பண்ணிட்டு கர்மாவை விட்டுடாது தியானத்தை பண்ணிட்டு கர்மாவை தொடங்கு கர்மாவை முடிச்சுட்டு தியானம் பண்ணி முடி அப்படி பண்ணினா தான் அது வந்து என்ன சொல்றது லௌகிக்க திருஷ்ட சுக விஷய சுகத்தையும் கொடுக்கும் அப்புறம் சித்த சுத்தியும் கொடுக்கும் வைரா சித்த சுத்தியை கொடுக்கும்ன அர்த்தம் விஷய சுகத்தில் வைராக்கியத்தையும் கொடுக்கும் தத்துவஜான நிஷ்டையும் கொடுக்கும் ஞானத்தையும் கொடுக்கும் ையும் கொடுக்கும்னால கர்மாணி குருவன்னேவ ஜிஜி அப்படியே உட்காந்துட்டான்னா என்ன பண்ணுறது உபநேஷத்துக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சில விஷயங்களை சொல்றது இப்போ இங்கே வந்து ரெண்டு விஷயம் வரப்போகுது ஒரு டாபிக் வந்து கர்ம உபாசனா சமுச்சயம் சமுச்சயம்னா கம்பைனிங் ரெண்டையும் சேர்க்கறது இதையும் அதையும் சேர்த்து பண்ணி பார்க்குறது இந்த ரெசிபி அடிக்கடி மா சேர்க்குறோம் பாருங்க இதை பண்ணி பார்ப்போமா அதை பண்ணி பார்ப்போமான்னு பண்ணி பண்ணி நாக்குக்கு திருப்தி பண்ணிட்டுருக்கோம் உயிருக்கு உறுதி தேடணுமே அதை பண்ணணுமே இது வந்து உண்பதற்காக உயிர் வாழ்கிறோமா உயிர் வாழ்வதற்காக உண்கிறோமா நிறைய பேர் கதையே வேற உண்பதற்காகவே உயிர் வாழ்கிறார்கள் உயிர் வாழ்வதற்காகத்தான் உண்ணணுமே தவிர ஏதோ டயர்ட் ஆகிடக்கூடாது அடிக்கடி பாடி வீக்காகிடக்கூடாது அதுக்கு ஏதாவது பெட்ரோல் கொடுத்துட்டே இருக்கணும் ஏதாவது போட்டுக்கிண்டே இருக்கணும் அப்போ வந்து அதை நமக்கு ஹெல்ப் பண்ணணும் எதுக்குன்னா ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் விக்ஷாம் தேவி நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு எனக்கு ஆரோக்கியம் வேணும் அதுக்கு ஆகாரம் வேணும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை நாக்க திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை இப்போ இது வந்து கர்ம உபாசனா சமுச்சயம் ஒரு டாபிக் இது என்ன பண்ணுறதுன்னா கர்ம கேவல கர்மத்தையும் கேவல உபாசனையும் நிந்தனை பண்ணி கர்ம உபாசனா சமுச்சயத்தை ஸ்துதி பண்ணி கர்ம உபாசனா சமுச்சய பலத்தை சொல்கிறது இது மூணு விஷயம் என்னது கேவல கர்ம நிந்தா அண்டு கேவல உபாசனா கேவலம்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க தனியாக அதை மாத்திரம் பண்ணுறது நான் தியானமெல்லாம் பண்ண மாட்டேன் இது மாத்திரம்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இன்னொரு குரூப் நாங்கள் தான் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு சில பேர் இயக்கங்கள்லாம் அப்படி இருக்குது இதுதான் உபனிஷத்துலாம் படிக்காத குரூப்புன்னு அர்த்தம் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லேன்னு விடுவான் இது மாத்திரம் பண்ணினா போரும்பாங்க அப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி உங்கள் உடம்புல வந்து என்னது என்னமோ குறைஞ்சிருக்கு ஏதோ பர்டிகுலர் ஐட்டம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கல அந்த கெமிக்கல் கிடைக்கல அதனால தான் இந்த ரியாக்ஷன் அப்படிம்பார் அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எத்தனை சொன்னார் பதிமூணாம் அத்தியாயத்தில் சொன்னார் அமானித்தத்தில் தொடங்கி ஏதத்து ஞானமிதி புரோக்தம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் வரைக்கும் இரவு சொன்னார் இல்லையா அந்த இரவதும் வேணும் அந்த இரவதில் எதுவும் வேண்டாம்னு சொல்ல முடியாது படிப்படியாக வேணும் கர்மமா பக்தியா ஞானமான்னு கேட்டால் என்ன சொல்றது கர்மமா பக்தியா ஞானமா யோகமானு கேட்டா என்ன சொல்றதுன்னா பக்தியோட கர்மாவை பண்ணணும் பக்தியோட உபாசனையை பண்ணணும் பக்தியோட யோகம் பண்ணணும் பக்தி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது பக்தியோட வேதாந்தம் படிக்கணும் பக்தியோட ஞானத்தில் இருக்கணும் எதா இருந்தாலும் பக்தியை விட்டுவிட முடியாது ஸ்ரத்தையும் பக்தியும் அத்தனைக்கும் ஆதாரம் சரி என்ன சொன்னேன் கேவல நிந்தா கேவல உபாசனா நிந்தா அப்புறம் கர்ம உபாசனா சமுச்சய கர்ம உபாசனா சமுச்சய பலம் சமுச்சயம்னா இணைக்கிறது சேர்க்கிறது ஒன்னாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா அதுலேயும் வந்து அதுல சமசமுச்சயமா கிரம சமுச்சயமா டாபிக்லாம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த டாப் படிக்கிற போது சொல்கிறேன் கிரமசமுச்சயமா சமசமுச்சயமா ஒரே நேரத்தில் பண்ணுறதா இல்லை ஒன் பை ஒன்னாக பண்ணுறதா அப்படின்னு கேள்வியெலாம் இருக்குது அதெல்லாம் அந்த டாபிக் வரும்போது நல்லா சொல்லிவிடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு உபாசனா உபாசனா சமுச்சய உபாசனா உபாசனா சமுச்சயம் பற்றி பேச போகிறது அதில் என்ன சொல்ல போகிறது ஒரு பர்டிகுலர் உபாசனையை சொல்லி இந்த உபாசனையை மாத்திரம் பண்ணுறவன் பண்ணுறதும் சரியில்லை அப்புறம் இன்னொரு உபாசனையை சொல்லி இந்த உபாசனை மாத்திரம் பண்ணுறது சரியில்லை இந்த ரெண்டு உபாசனையும் சேர்த்து பண்ணணும் ஆ உபாசனா துவய சமுச்சயம் முதல்ல கர்ம உபாசனா சமுச்சயம் காய்க்க வாச்சிக்க கர்ம மானச கர்ம சமுச்சயம் கேவல மானச கர்மம் காய்க வாச்சிக்க வியாபாரம் கிடையாது உட்காந்துன்னு தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுற போது எந்த விவகாரமும் கிடையாது வாட்சிக்க வியாபாரமும் கிடையாது காகிக்க வியாபாரம் கிடையாது மனசு மாற்றம் விவகாரம் பண்ணுறது இது அப்புறம் நான் அதை பற்றி பேசுறேன் அப்புறம் உபாசனா துவய சமுச்சயம் இது ரெண்டை பற்றியும் பேசுகிறது இதனுடைய பலனை பற்றியும் பேசுகிறது உபாசனா ஏகைக்க உபாசனா நிந்தா உபாசனா துவய சமுச்சய ஸ்துதிஹி உபாசனாத்வய பலம் இத பற்றி பேச போறது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர்ணமுதே ஓம் சாந்தி தாஜபூர்ணமேவா அவசிஷியாந்தி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி மூர்த்திபேதவி व्योमवद्याप्तदेहाजदक्षिणामूर्तये नमः मूर्ति यल्लां वाळि एल् गुरुवाळी अन्बर्वाणि परापरमे ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ आदिगुरुनाथस्वामिकी